இதைத்தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட்ல விழாவை தவிர எதுவுமே நடக்கிறது இல்லை, மக்கள் பணி நடக்கிறதே இல்லை. இதுவரை பத்திரப்பதிவுத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி அதில் தேடி ஈஸியெல்லாம் எடுத்து போட்டுறாங்களாம். திமுக காரங்க எங்கே பினாமி சொத்து வாங்கினாங்கன்னு அம்பலம் ஆகிடுதோம். அந்த அட்வொகேட் சொல்கிறாங்க, நான் அப்பாயின்ட் நான் அப்ளை பண்ணி 3 மாதம் ஆகுது, எனக்கு இன்னும் அது அதை அப்ரூவே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை மறைக்க வேண்டிய தேவை என்ன? இது இப்போ அது மூர்த்தியோட துறையில் தான் நடக்குது, எதுக்கு மறைக்கணும் இதை சொல்லுங்கள். மூர்த்தி கல்யாணத்துக்கு 90-120 கோடி செலவுன்றாங்க. இது போக கல்யாணத்துக்கு கூட்டம் பத்தலைன்னா மூர்த்தி அவங்க தொகுதியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் 300 ரூபா கொடுத்தானே வந்து சாப்பிட்டு போனேன் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஜெயலலிதா எப்படி அந்த வளர்ப்பு மகன் திருமணத்தால் ஜெயிலுக்கு போனது மாதிரியே மூர்த்தி இந்த திருமணத்தால் ஜெயிலுக்கு போகிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். மொய் வைக்கிறதுக்கு மட்டும் 90 கேமரா. சார், இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து மினிஸ்டர் மூர்த்தி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் வந்து முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிறாரு. அதில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, மினிஸ்டர் வந்து முதல்வர் அவர்களை வந்து 24 மணி நேரம் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு அதை பற்றி பேசியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதற்கு அதை குறிப்பிட்டு முதல்வர் அவர்கள் பதில் சொன்னார். என்ன, இந்த மூர்த்தி அவர்கள் வந்து என்ன 24 மணி நேரம் முதலமைச்சர் என்று சொன்னார். ஆமாம், அது சரிதான். காலையில் ஒரு அடிக்கல் நாட்டு விழா, அடுத்ததாக பாராட்டு விழா, அடுத்து கட்சி விழா அப்படின்ட்டு வரிசையாக ஒரு 5-6 ஐட்டங்களை சொன்னார். சொல்லிவிட்டு இத்தனை விழாக்கள் அப்படின்னார். இதைத்தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் விழாவை தவிர எதுவுமே நடக்கிறது இல்லை, மக்கள் பணி நடக்கிறதே இல்லை. சிஎம் ஃபைல் பார்க்குறாருன்னு கேட்டால் அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் இருக்கிறாரு. அப்படி இது ரெண்டும் இல்லைன்னு கேட்டோன்னா ஈசிஆரில் சைக்கிள் ஓட்டிருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா ஏதாவது காலேஜ் ஃபங்க்ஷனில் போய் பிள்ளைங்களுக்கு அவார்டு கொடுத்துட்ருக்காரு. அப்படி இல்லைன்னா ரோட்டில் வந்து அவர் அந்த யூடியூப் சேனல்ஸு உங்களை மாதிரி சேனல்ஸில் பைட்டு போடுவீங்கல்ல ரோட்டில், அந்த மாதிரி பேசும்போது இது ஒரு கிழவி, யாராவது ஒரு கிழவி சொல்லும், இந்த மாதிரி திராவிட ஆட்சி சூப்பராக பண்ணுறாரு, கலைஞரை விட அருமையாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த கேள்வியை பிடிச்சி சிஎம் ஆஃபீஸ் கூட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த வேலை மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது. அதனால் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் பெருமை இல்லை. இப்போது அவரது 24 மணி நேரம் விழான்னு சொல்கிறாரு, ஜெயலலிதா விழாவிலே கலந்துக்கல, அதனால் அவர் நல்லாட்சி பண்ணலன்னு ஆகிடுமா? அது மட்டும் இல்லாமல் திரு அந்த விழாவில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த மூர்த்தியை பயங்கரமாக பாராட்டி பேசின விஷயத்தை ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏன் வந்து மூர்த்தியை தேர்ந்தெடுத்தோம் தெரியுமா? வணிக வரித்துறை மற்றும் இந்த பத்திரப்பதிவுத்துறைக்கு அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இருக்குது, அவர் கடுமையான உழைப்பாளி அப்படி அப்படின்ட்டு நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் சொன்னார். உங்களுக்கு யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்கள். இதுவரை பத்திரப்பதிவுத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு டிஎன் ரெஜினெட்ன்றது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட். பொதுமக்களின் வசதிக்காக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த ஃபெசிலிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட ஆல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டைஸ், அது நம்ம ஒரு இதை அச்சீவ் பண்ணியிருக்க ஒரு ஃபியூ ஸ்டேட்ஸில் நம்ம ஸ்டேட்ஸ்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆல் ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டைஸ். உங்களுக்கு ஒரு ஊரில் இந்த சர்வே நம்பரோட விலை என்னென்னு நீங்கள் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது தமிழகம் முழுக்க தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் இந்த கிராமம், இந்த தாலுகா, இந்த பத்திரப்பதிவு அலுவலகம், சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போட்டுட்டு சர்வே நம்பரை போட்டிங்கன்னா ஈஸி, கடைசியாக மொத்த ஈஸி வந்துடும். 10 வருஷம் போட்டிங்கன்னா 10 வருஷம் வரும், 20 வருஷம் போட்டிங்கன்னா 20 வருஷம் வரும். இது ஏன் வந்து இந்த சர்வீஸை ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா, இதனால் யாருக்கும் செலவில்லையே, ஒன்ஸ் ரெக்கார்ட்ஸை இது பண்ணியாச்சு, யார் வேணாலும் அதை பார்த்துக்கலாம் தானே, இதில் என்ன தவறு இருக்குது? இப்போ அதை மாற்றிட்டாங்க. முன்னாடிலாம் எனிபடி கேன் ஓப்பன் த வெப்சைட் அண்ட் டேக் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஏன் என்ன மாற்றிருக்காங்கன்னா, நிறைய பேர் போய் இந்த வேலை வெட்டி இல்லாமல் என்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி அதில் தேடி ஈஸியெல்லாம் எடுத்து போட்டுறாங்களாம். திமுக காரங்க எங்கே பினாமி சொத்து வாங்கினாங்கன்னு இது அம்பலம் ஆகிடுதான். இதனால் இப்போ வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், இமெயில் ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்புறம் அந்த நார்மலாக இந்த இப்போ நீங்கள் ஐஆர்சிடிசியில் கணக்கு வச்சுருப்பீங்க, ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் இல்லைங்களா? இதில் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு 1 வாரத்துக்கு தான் இருக்கும், 1 வாரம் கழிச்சு நீங்கள் திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து சும்மா ரிஜிஸ்டர் பண்ணி ஓடிபி வராது, என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிந்த வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார், அந்த வழக்கு அட்வொகேட்டுக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேவா? அட்வொகேட்டாக நீங்கள் வழக்கறிஞர்ன்ட்டு பதிவு செய்தால் அதுக்கு இந்த பார் கவுன்சில் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சம்திங் ஏதோ போடணும். அந்த அட்வொகேட் சொல்கிறாங்க, நான் அப்பாயின்ட் நான் அப்ளை பண்ணி 3 மாதம் ஆகுது, எனக்கு இன்னும் அதை அப்ரூவே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை மறைக்க வேண்டிய தேவை என்ன? இது இப்போ அது மூர்த்தியோட துறையில் தான் நடக்குது, எதுக்கு மறைக்கணும் இதை சொல்லுங்கள். எதுக்கு மறைக்கணும்? எவனோ பார்த்து எடுத்துகிட்டு போகிறாமா, இருக்கிற காரை தான் எடுக்கிறான், என்னமா தப்புதில்லை? எதுக்கு இவங்க மறைக்கிறாங்க தெரியுதா? ஒன்றா வச்சுங்களா, மூர்த்தி கல்யாணத்துக்கு 90-120 கோடி செலவுன்றாங்க. 3000 ஆடு, 20,000 கோழி, 2 லட்சம் பேருக்கு சாப்பாடு, அண்டு திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, மதுரை,
சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே சமயக்காரங்க கிடையாது, வாழையில் கிடையாது. இது போக கல்யாணத்துக்கு கூட்டம் பத்தலைன்னு, முக்கியமான மேட்டர் கடைசியாக சொல்கிறேன், இது போக கல்யாணத்துக்கு கூட்டம் பத்தலைன்னு மூர்த்தி அவங்க தொகுதியிலேருந்து வந்தவங்களுக்குலாம் 300 கொடுத்தானே வந்து சாப்பிட்டு போனேன் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. அந்த வளர்ப்பு மகன் திருமணம் 95 நடந்ததுக்கு பிறகு இந்தியா சந்தித்துள்ள பிரம்மாண்டமான திருமண யுத்தம் அன்னை மூர்த்தியோட இதுதான். மூர்த்தி சம்மந்தம் பண்ண இடம் வந்து அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் வீட்டிலே சம்மந்தம் பண்ணியிருக்காரு, இல்லை அடானி வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்காரா? இருக்க யாரோ ஒருத்தர் வீட்டில் தான். கல்யாணத்துக்கு யாராவது 120 கோடி செலவு பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க? குறைச்ச காசை எவனா செலவு பண்ணுவேன்னா? இது ஒரு புறம். எனக்கு ஆசை, எனது வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள ஜெயலலிதா எப்படி அந்த வளர்ப்பு மகன் திருமணத்தால் ஜெயிலுக்கு போனது மாதிரியே மூர்த்தி இந்த திருமணத்தால் ஜெயிலுக்கு போகிறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது அந்த நேர்காணல் வழியை நான் பதிவு பண்ணி அப்படின்னாங்க. 120 கோடி செலவு பண்ணி கல்யாணம், அப்போ உங்களுக்கு பணம் இருக்கிற ஆடம்பரம் தானே, பண்ணட்டும். மொய் வைக்கிறதுக்கு மட்டும் 90 கேமரா, மொய்க்கும் கேமராவுக்கும் என்ன சம்மந்தம்னு தோணும். உங்கள்கிட்ட மொயல்கிட்ட சொல்லி தூக்கி பாக்கெட்டில் ஒரு 2 கட்டை தூக்கிட்டு போனீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு 90 கேமரா, இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டால் ஊரில் கேமரா தெரியுங்கள? ஐயோ கேமராமேனுக்கு ஆசையாக இருக்கு, ஐயோ மூர்த்தி என்ன கல்யாணத்துக்கு கல்யாண ஃபங்க்ஷன் எடுக்க போகிறேன்னா. கல்யாணம்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் வேறு டீம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நீ மொய்யை மட்டும் கவர் பண்ணு. இப்படி 90 கேமராமேன் சாஃப்ட்வேர் மொய் எழுதுறதுக்கு, இந்த 40 பக்கம் நோட்டில் எழுதுனா அமைச்சரோட கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர் வருவார்? இப்படி ஒரு ஊழல் மந்திரியை உலகத்தில் இவனை போல் நல்ல மந்திரியை பார்த்தது இல்லைன்னு முதல்வர் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? மூர்த்தி அவ்வளவு சிறப்பாக கட்டிங்கை வாங்கி சிஎம் வீட்டுக்கு தர்றாருன்னு தான் அர்த்தம், வேறு எந்த பொருளும் கிடையாது. ஸோ அரசியல் சார்ந்து பல விஷயங்களை உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். அது ஒரு அரசியல்வாதி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிட்டார், வீடியோ இருக்குன்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் எவனாவது ஒருத்தன் போட்டுட்டுமே, நம்பாமல் 100 கணக்கானோர் அதை பகிர்வார்கள். அது இயல்பு, அது மனித இயல்பு. இந்த பாதயாத்திரையை நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியை விட மிக தகுதியான வேறு ஒரு கட்சி இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஒருத்தங்களை கூப்பிட்டு அவனால் தான் நீ பாதிக்கப்பட்டிருக்க, அவனால் உன் மதம் அழிய போகுது, நீ அவனை அடித்து உயிரோட கொளுத்துனா தப்பு இல்லைன்ட்டு ஒரு அரசியல் கட்சி சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம எல்லோரும் வாங்க ஒன்றா போகலாம், ஒன்றா பயணிக்கலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றலாம், நாமும் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு ஒரு நடைபயணம் தொடங்குறதுக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன. பிஜேபி யாராவது ஒருத்தரை பார்த்து இந்தியாவில் பயப்படுத்தினா அது ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியை கிட்டத்தட்ட 2010 முதல் வந்து பப்பு 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 என்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைத்து வைக்கிறார்கள். இன்றைக்கி வந்து ராகுல் என்றால் பப்புன்ற வேர்டு சேர்ந்தாப்பில் நம்ம மனசில் நினைவுக்கு வர்றது அளவுக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க. இந்து மதம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பே இயங்குகிறது. அவர்கள்தான் பிஜேபியை ஆட்டு வைக்கிறார்கள், அவர்கள்தான் மோடியை ஆட்டு வைக்கிறார்கள், அவர்கள்தான் இந்தியாவில் உள்ள மற்ற தலைவர்களை அரசியல் இயக்கங்களை அவர்கள்தான் ஆட்டு வைக்கிறார்கள், அவர்கள்தான் நீதிமன்றத்தை ஆட்டு வைக்கிறார்கள். இதை புரிஞ்சிச்சுன்னா தான் நீங்கள் சண்டை போட முடியும். ராகுல்கிட்ட இருக்க குவாலிட்டிஸில் 10% கூட மோடி அவர்களிடம் கிடையாது, அதனால தான் அவர் அஞ்சுக்கிறார். பிஜேபி காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னால் நீங்கள் பிஜேபி முக்து பாரத்து அவ்வளோதான், அவங்க 10 MLA தூக்குறாங்கன்னா 20 MLA தூக்கிட்டு போகணும். அதிபர் 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுத்துருக்காங்க, வாடகை கட்டணும்ல, அண்ணி திட்டம்ல. அதனால இந்த மாதிரி நீங்கள் போய் நீ பேசுகிறேன்னா இந்த மாதம் வாடகை நான் கட்டுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர் போய் பேசுவார். சீமான் அவர்கள் உண்மையிலேயே ஒரு மதவெறி அரசியலை எதிர்ப்பவராக இருந்தால் ராகுலோடு அவர் கரம் கோர்க்க வேண்டும். ராகுலோடு அவர் கரம் கோர்க்கறதுனா ராகுல் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில், காங்கிரஸ் கட்சியோடு கரம் கோர்த்தால் காங்கிரஸ் கட்சியோடு அவர் கரம் கோர்த்தால் ஈழத்து சொந்தங்கள் நிதியளிக்க மாட்டார்கள். அதனால் காங்கிரஸ் எது பண்ணாலும் திட்டுவார். ஒரே நேரத்தில் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டே எடுத்தால் அதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அதனால தான் அந்த வீட்டு வாடகை மேட்டருக்கு வந்தோம். ஸோ வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி முக்கியமாக பேசுகிறதுக்கு இந்த நடைப்பயணம் போகிறாரு, ஆனால் வந்து அவரே பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்க்கு மேலே காஸ்ட்லி டிஷர்ட் அணிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி விமர்சனம் வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லை. 40,000 ரூபாய்க்கு போட்டாருன்னா ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிறேன். அவங்க அப்பா சம்பாரித்து வச்ச துட்டு போடுறாரு. நீங்கள் பிளாட்ஃபார்மில் டீ வித்துட்டு இருந்தாலும் தானே கூலிங் கிளாஸ் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போடுறீங்க. தேசிய கொடி எடுத்து அவர் மூஞ்ச தொடச்ச படம் இன்னும் கூகுளில் இருக்குது தெரியுங்களா? ஆர்எஸ்எஸ் இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மோடிக்கு பதிலாக ராகுல் காந்தி இந்த நடைப்பயணத்தில் தேசிய கொடியை தொடச்சிருந்தானே, அது என்ன இருந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கம்மா. $110 இருந்தப்போ பெட்ரோல் விலை எவ்வளோ? 85 ரூபாயோ 86 ரூபாயோ இன்றைக்கி எவ்வளோ? ஆமாம், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தேன், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் இவர் பின்னால் வருவாங்கல்ல, அப்போதான் பார்ட்டிகளும் யுனைட். அதுக்கு தட் நீட்ஸ் சம் ஜென்ரேஷனல் சேஞ்ச். நாளைக்கு நடக்காது, அடுத்த வாரம் நடக்காது, யூ நீட் டு ஒர்க் இன் த கிரவுண்ட். அதற்கான ஒரு பகுதி தான் இந்த பாரதியோடைய அது. சுப்ரீம் கோர்ட்டு 4 ஓபிஎஸ் பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்கு. கட்சிக்காரன் பூரா ஓபிஎஸ் பின்னாடி போயிடுவானான்னு கேட்குறேன். நேற்று வரைக்கும் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் கூட தானே இருந்தார். ஓபிஎஸ் கிட்ட சொல்லாமல் கொல்லாம் போய் சசிகலா பார்த்தாரா இல்லையா? அதான் அரசியல். பிஜேபிக்கு இந்த கட்சி அந்த கட்சிக்குன்னு வேறுபாடுலாம் கிடையாது, எந்த கட்சியும் இருக்கக்கூடாது.
அந்த அடிப்படையில் அவங்க உடைக்க முயற்சி செய்வாங்க. அந்த சதியை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்கிறான்றதை பொறுத்து தான் அவரின் எதிர்காலமும் இருக்கும், அதிமுகவின் எதிர்காலமும் இருக்கும். பிஜேபியை வந்து கூட்டணியில் வைத்துக் கொள்வது என்பது கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொள்வது என்பதை 2021 தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு உணர்த்திவிட்டனர். இப்போ நான் சொன்னேன்னா சும்மாவே 3 கோடி வாங்கிட்டேன்றாங்க. போன வாட்டி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லை கான்ஃபிடென்ட்டாக பேசுனா அதுக்கே 3 கோடி வாங்கிட்டேன்றாங்க. நான் இப்போவும் இல்லை ஆளுமை எடப்பாடி ஜெயித்து விடுவார் அப்படின்னு சொன்னால் 30 கோடி ஆட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சொந்தக்காரங்களே இப்போ ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுறது இல்லைங்க, அவர்கிட்ட ஆதரவு தெரிவது இல்லைங்க. அப்புறம் எங்கள் சமூகம் வருது அவருக்கு பின்னாடி.